ஒரு நாளைக்கு மக்கள் கொதித்தெழுந்து, ஆட்சி மாற்றம் ஏற்படுவதெல்லாம் இருக்கட்டும், கொதித்தெழுந்து ராஜபக்சே குடும்பம் போல இந்த திமுகவில் உள்ளவர்களை எல்லாம் நாட்டை விட்டு ஓடுகிற நிலைமையை ஏற்படுத்தினால் நான் வியப்படைய மாட்டேன். அவ்வளவு கொடுமையாக நடக்கிறது, எந்த ஒன்று இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அறிவு இருந்தால் இதை கொண்டு போய் இருங்காட்டு கொண்டே நடத்தலாம். நான் சொல்லுகிறேன், நம்முடைய நாட்டுக்கு கோழி சண்டை தான் பழக்கம். இதனாலே சுவிட்சர்லாந்திலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் பார்ப்பதற்கு வரப்போகிறார்கள். உங்களுடைய திருமாவளவன் எடுத்த ஜாக்கிராவை வைப்பதே இல்லை. வெளிநாட்டு முதலீடுகள் வரும், வெளிநாட்டிலிருந்து பார்வையாளர்கள் வருவார்கள். எத்தனை பார்வையாளர்கள் வருகிறார்கள்? இங்கே உள்ளவனே சும்மா ஏதோ மறித்து வைத்திருக்கிற காரணத்தினால் நிற்கும்போது பார்ப்பானே தவிர, இது நம்முடைய மக்களுக்கு தொடர்புடைய ஒரு பந்தயமும் இல்லை. கேடு கட்ட புத்திக்கு நீ என்னை வேண்டுமானாலும் செய், அதை போக இருங்காட்டு கோட்டையில் வை. இது வந்து வாழத்தக்க நாடே இல்லை என்கின்ற நிலையை ஸ்டாலினுடைய அரசு பெற்றுவிட்டது. இதுதான் உள்ள நிலவரம். இருந்தாலும் நம்முடைய ஸ்டாலின் எதற்காக இதை செய்கிறார் என்றால், மாணவனுக்கு 1000, மாணவிக்கு 1000, அம்மாவுக்கு 1000 என்று சொல்வதெல்லாம் அவர் சொல்லிவிட்டார். நான் இதற்கு மேல் ஓட்டு போடுவது வந்து வேறு எதுவும் செய்ய முடியாது. வேற எவனா இதெல்லாம் யோசித்தானா? நான் தான் இதெல்லாம் யோசிச்சிருக்கேன். இனிமேல் தோற்றால் உங்கள் பொறுப்பு என்று சொல்கிறார். இது ஒரு ஆட்சி. வைத்தியம் பார்க்க போக சொன்னால் அது அவமானம் என்று அவர் நினைக்கிறார். அவரும் மோடியும் நடந்து வருகிறார்கள். ஒரு தடுமாறுகிறார், மோடி பிடித்துக் கொள்கிறார். இப்படியே போய் அவன் நம்முடைய நாட்டுக்கு வந்து அனுமதி கேட்பதற்கு பதிலாக நீ அங்கே போய் மண்டியிட்ட அவனுடைய காலை கழுவி சங்கராச்சாரியாருக்கு பாத பூஜை செய்தது மாதிரி அந்த தொழில் முதலாளிக்கு பாத பூஜை செய்து அவனை கொண்டு வந்தால் நிலத்தை சும்மா கேட்பான், வரி 5 ஆண்டுகளுக்கு போடாதே என்பான். எல்லாம் ஒரு நாட்டிலே குண்டாக போன்ற ஒரு சட்டம் இருக்குமானால் அந்த நாட்டில் அரசியல் சாசனம் இல்லை என்று நான் சொல்கிறேன். வெள்ளைக்காரன் வைத்த சட்டத்தை எதற்காக நீ கடைபிடிக்கிறாய்? வெள்ளைக்காரன் நமக்கு எதிரி, அவனை நாட்டை விட்டு போக வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே எந்த நீதியும் இல்லாமல் காந்தியை கொண்டு போய் அவன் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே வைப்பான். இப்பொழுது இங்கே இருக்கிறவன் என்ன சொன்னாலும் அவன் என்ன சொல்கிறான் என்ற அடிப்படையில் விசாரித்து நீதி சொல்ல வேண்டிய நீங்கள் எல்லாம் இருக்கின்ற போது, ஒருவனை கேள்வி கேட்பாடு இல்லாமல் அரசினுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டதா நீதி? அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் மூடு? குண்டாஸ் இருக்கின்ற நாட்டில் நீதிமன்றம் தேவையில்லை. அது ரொம்ப அநியாயம். சவுக்கு சங்கர் மீது வழக்கு போட்டால் இனிமேல் வழக்கு போடுதுன்னு உள்ளே வைக்க வேண்டும். வெட்கம் இல்லாமல் இந்த சர்க்கார் வக்கீலாம் ஆதரித்து பேசுகிறார்கள் பாருங்கள். இந்த குடிக்கிற கஞ்சிக்கு சரி இது. அப்புறம் சீமான் தான் எதிர்கட்சி என்றால் சீமான் இவர்களை விட மோசம். அப்புறம் என்னென்னு எதிர்கட்சிகள் இருக்கு? அப்போ ஸ்டாலின் தலைவராக இருந்தால் சீமான் தான் எதிர்கட்சிக்கு வருவார். கேவலமாக இருக்கிறது எல்லாமே. டிஎன்யூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதிப்பிற்குரிய திரு பழகருப்பே அவர்கள். வணக்கம் ஐயா. இப்போ காரை சந்திரனிங்க நடத்தப்படுகிறது சென்னையில முதன்முறையாக, தென்னாசியாவில முதன்முறையாக, இந்தியாவில இரவு நேரத்துல ஃபார்முலா 4 ரேஸ் நடத்துறாங்க. ஒரு பக்கம் வாகன ஓட்டிகள் ரொம்ப சிரமமா இருக்கு. ஐயோ, நேற்று எதற்காக இந்த கார் பந்தயம் இல்லையா? தேவையில்லாத வேலை. நேற்று நான் தண்டையார்பேட்டையில் எங்களுடைய கட்சியின் பொதுக்கூட்டம் ஒன்று வவுசி நகரில் நடந்தது. அதற்கு நான் போவதற்காக போனேன். சாதாரணமாக 1 மணி நேரத்தில் என்னுடைய வீட்டிலிருந்து தண்டையார்பேட்டைக்கு சென்று விடலாம். ஆனால் எல்லா போக்குவரத்தையும் இவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட சாலை எல்லாவற்றையும் தடுத்து கொண்டு ஒரு பக்கமாக திருப்பி விட்டுவிட்ட காரணத்தினால் ஒவ்வொரு காருக்கும் இன்னொரு காருக்குடைய 1 இன்ச் தான். அவ்வளவு நெருக்கி கொண்டு ஒருவனோடும் உரசி கொண்டு ஏகப்பட்ட சண்டைகள். ஏன் இடித்தா, ஏன் உரசினா என்று பெரிய. 1 மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்திற்கு 2.5 மணி நேரத்தில் நான் போனேன். அவ்வளவு ஒரு போக்குவரத்தை நான் பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அறிவு இருந்தால் இதை கொண்டு போய் இருங்காட்டு கோட்டையில் நடத்தலாம். நான் சொல்லுகிறேன், நம்முடைய நாட்டுக்கு கோழி சண்டை தான் பழக்கம். குதிரை வண்டி பந்தயம் பழக்கம், மாட்டு வண்டி பந்தயம் பழக்கம். வை இல்லை, உனக்கு நீ எல்லாம் ரொம்ப புதிய மனிதர்கள், நீங்களெல்லாம் புதிய ஷோக்குகள் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் கார் ரேஸை கொண்டு போய் இருங்காட்டு கோட்டையில் வை. அதற்கென்று அவன் தடம் வைத்திருக்கிறான். அதை விட்டுவிட்டு நீ இங்கே தீவு தடலில் வைத்து இந்த பாட்டாளிகள் சிலையிலிருந்து அந்த பக்கம் பூராவையும் நிறுத்தி விட்டார்கள் போக்குவரத்தை. அதனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. என்ன எதற்காக இது தேவை என்று நான் கேட்கின்றேன். இதற்கு 40 கோடி ரூபாய் செலவு எவனோன்னு பணம் கொடுக்குறான், எப்படி கொடுப்பான்? நீ மிரட்டுவாய் கொடுப்பான், இல்லை என்றால் 1-4 மடங்கு ஏதாவது கிடைக்கும் என்றால் உனக்கு இதை கொடுப்பான். இல்லாவிட்டால் இது என்ன தேவையான வேலையா? இதனாலே சுவிட்சர்லாந்திலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் பார்ப்பதற்கு வரப்போகிறார்கள். உன்னுடைய திருமாவளவன் எடுத்த ஜாக்கிராவை வைப்பதே இல்லை.
என்ன பேச்சு நான் கேட்கிறேன். அதாவது வெளிநாட்டு முதலீடுகள் வரும், வெளிநாட்டிலிருந்து பார்வையாளர்கள் வருவார்கள், எத்தனை பார்வையாளர்கள் வருகிறார்கள். இங்கே உள்ளவனே சும்மா ஏதோ மறித்து வைத்திருக்கிற காரணத்தினால் நிற்கும்போது பார்ப்பானே தவிர, இது நம்முடைய மக்களுக்கு தொடர்புடைய ஒரு பந்தயமும் இல்லை. நீ என்ன வேண்டுமானாலும் செய்து தொலை, உன்னுடைய கிறுக்குக்கு உன்னுடைய வயதுக்கு நான் இதெல்லாம் சாதனை என்று நினைக்கின்ற உன்னுடைய கேடுகட்ட புத்திக்கு நீ என்ன வேண்டுமானாலும் செய், அதை போக இருங்காட்டு கோட்டையில் வை. எதற்கு கொண்டு வந்து மக்களை பாடுபடுத்துகிறாய் என்பது தான் கேள்வி. ஆகவே இது ஆகாத வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேற்கொண்டு ஒவ்வொருடமும் பணம் வாங்குவார்கள், இவர்கள் ஏதாவது செய்வார்கள், அவர்கள் பணம் கொடுப்பார்கள். ரொம்ப கேடுகட்ட அரசு, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத அரசு. இல்லைங்க, அந்த கார் பந்தயம் வந்துட்டு அடுத்த விளையாட்டு துறையில மேம்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சினிமா நட்சத்திரங்கள் உதவி ஸ்டாலினுக்கு ஒரு வாழ்த்து எல்லாம் தெரிவிக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் வாழ்த்து தெரிவிப்பான். ஆடு அதிகாரத்தில் ஆடு இருந்தால் ஆடு புழுக்கை போட்டால் கூட வாழ்த்து தெரிவிப்பான். ஆகா, இந்த ஆடு புழுக்கை போடுகின்ற ஆடு வாழ்க, இதை யார் செய்ய முடியும் என்று அதிகாரத்தில் இருக்க வேண்டும். ஆடு இருந்தாலும் வாழ்த்துவான். இதெல்லாம் ரொம்ப கேடு கெட்ட பழக்கம் நம்முடைய நாட்டிலே. சங்க இலக்கியம், திருக்குறள் போன்ற நூல்கள் பிறந்த நாட்டிலே எவ்வளவு சிறப்பாக ஒழுக்கம், மதிப்பு இவையெல்லாம் இருக்க வேண்டும். அவையெல்லாம் போய் வாழ்ந்தானுக்கு மாரடிக்கின்ற கூட்டமாக தமிழர்கள் மாறிவிட்டார்கள். ரொம்ப கேவலம் இது. திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை பதிவிட்டுறாங்க ஐயா, அதாவது நீங்க கூட்டணியிலிருந்து விலகுறீங்களா அப்படின்னு செய்தியாளர் கேள்விக்கு, எங்களோட உரிமையை நாங்கள் கூட்டணியில கேட்போம், ஆனா கூட்டணியில எங்களுக்கான உடன்பாடு இருக்கு அப்படின்னு தான் பேசுறாரு, எப்படி பாக்குறீங்க? தெரியவில்லை, இருப்பார்கள். எப்பொழுதும் ஆளுங்கட்சியோடு இருப்பதும் அதிகாரத்தில் உள்ளவர்களோடு இருப்பதும் தானே அவர்களுக்கு வசதியானது. வேங்கவேல் என்ன ஆனால் என்ன, எதை பேச வேண்டுமோ அவர்கள் அதை பேச மாட்டார்கள். யாருக்காக இந்த கட்சியை தோற்றுவித்தார்களோ அவர்களுக்காக பேச மாட்டார்கள். அதிகாரம் வேண்டும். ஆனால் அவர் போய் சில சமயங்களில் பேசுகிற பேச்சு உண்மையிலேயே முன்பெல்லாம் நன்றாக பேசுவார். இப்பொழுது இந்த திமுகவோடு சேர்ந்ததுக்கு பிறகு நாசமாகி போய்விட்டார். இவர் போய் பாராளுமன்றத்தில் பேசுகிறார். இப்பொழுது இவர்கள் தமிழிலே பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பது இவர்களுக்கெல்லாம் பெரிய வசதி. முன்பெல்லாம் இவர்கள் ஒன்று ரெண்டு பக்கத்தில் எழுதி வைத்து கொண்டு கனிமொழியெல்லாம் கூட அப்படித்தான் பேசுவார், தடுமாறுவார். நான் பார்த்துருக்கிறேன். அங்கே ஒழுங்காக ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்கள் சிதம்பரமும் நம்ம நிர்மலா சீதாராமன் தான். மிச்சம் பூரா எல்லாம் ஆய்வு என்று தான் பேசுவார்கள். அங்கே போய் இவர் பேசுகிறார், பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறார். ஒன்றிய அரசு மதுவிலக்கு கொள்கையை நாடு முழுவதற்குமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். நாடு முழுவதற்கும் இதை தேசிய கொள்கையாக மாற்றிக்கொண்டு இதை மைய அரசு செய்தாக வேண்டும் என்று இவர் பேசுகிறார். என் இதுவரையிலும் அவர் புரியாமல் பேசியதை எத்தனையோ பார்த்துருக்கிறேன். புரிந்து சிறப்பாக பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இது மாதிரி ஒரு புரியாத பேச்சு உலகத்திலே கிடையாது. மது விலக்கு என்ற மத்திய அரசினுடைய கொள்கையா? இதை அறிவித்தது கருணாநிதி. இதனுடைய வருமானம் கருணாநிதி காலத்திலிருந்து ஸ்டாலின் காலம் வரையிலும் மாநில அரசுக்கு தான் வருகிறது. ஆகவே எவனுக்கு இதை அறிவிக்க அதிகாரம் இருக்கிறதோ, எவன் வருமானம் எடுத்துக் கொள்ளுகின்றானோ அவன் இதை மூடுவதா? ஒரு தொடர்புமே இல்லாத மத்திய அரசாங்கத்திடம் போய் இதை முறையிடுவதா? ஏன், ஐநா சபையில் முறையிட வேண்டியதுதானே. இது என்ன, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் பேசுகின்ற பேச்சா என்று கேட்கிறேன் நான். அவர் சட்டம் போடுகிறார் என்றே வைத்துக்கொள்வோம். இந்த ஸ்டாலின் எதற்கெடுத்தாலும் நம்முடைய சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி விடுவது போல, நீட் உட்பட எல்லாவற்றுக்கும் அவர்களும் ஒரு சட்டம் போடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இந்த கடைகளை எல்லாம் அவர் மூடி விட்டால் அவர்கள் சும்மா இருப்பார்களா? எல்லா கடைகளையும் மூடி விடுகிறார்கள். இதில் என்ன பெரிய சிரமம் இருக்கிறது? மூடி விடுகிறார்கள். மூடிவிட்டால் உன் பூராவும் வருமானம் போய்விட்டது என்று குதிக்க மாட்டானா என்று கேட்கிறேன். என்னுடைய அதிகாரத்தை நீ ஏன் எடுத்துக்கொண்டாய்? என்னுடைய வருமானத்தை யாருக்கும் இல்லாமல் ஒன்றுமில்லாமல் ஏன் ஆக்கினாய்? கேட்க மாட்டானா? இதெல்லாம் யோசிக்க மாட்டாரா? ஒரு மைய அரசு இதை கை கொள்ள வேண்டும் என்று பேசுகின்ற போது மைய அரசுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா? இல்லாத அதிகாரத்தை எதற்கு கொண்டு போய் அவனிடம் கொடுக்குறாய் என்று கேட்கிறேன். இருக்கிற அதிகாரங்களை நாம் பெற்று வர வேண்டிய நிலை போக, இல்லாத அதிகாரத்தை அவனுக்கு ஏன் போய் கொடுக்குறாய்? கொடுப்பதற்கு முன்பு ஸ்டாலினிடம் பேசினாயா? மோடி வேண்டுமானால் எல்லாருமே வற்புறுத்தினால் மோடி வேண்டுமானால் சட்டம் போடலாம், எல்லா கடைகளும் மூடப்படுகின்றன என்று சட்ட ஒரு தீர்மானம் போடலாம் பாராளுமன்றத்தில். நான் சொன்னது போல சட்டமன்றத்தில் ஸ்டாலின் போடுவது போல போட்டால் இது நிற்குமா என்று கேட்கிறேன். ஒரு யோசனையும் இல்லாமல்
இப்படியே போய்கொண்டிருந்தால் இதற்கு என்ன பொருள் என்று எனக்கு தெரியவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் ஒருவர் போய் செங்கோல் கேவலமாக, செங்கோல் ரொம்ப கேவலமானது, அது 200-300 பெண்களை அந்த புறத்தில் வைத்திருக்கின்ற மன்னனுடைய அடிமை நடையாளம், அடிமை செங்கோல் அது, அதை கொண்டு போய் அங்கே என் வைத்தாய். ஆட்சிக்குரியது இல்லை, அது நீதிக்குரியது என்றே அந்த மதுரை பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அந்த விருதுநகர்காரருக்கும் புரியவில்லை. அரசியல் சாசனத்தை தான் அங்கே வைக்க வேண்டும் என்று அவர் போய் சொல்லுகிறார். அரசியல் சாசனம் தான் இருக்கிறது, அதை கொண்டு போய் வை, அங்கே தானே இருக்கிறது அரசியல் சாசனம். ஆகவே செங்கோலை வைத்தால் அந்த செங்கோலினுடைய தன்மை என்ன, அது அறத்தை பிரதிபலிப்பது, நீதியை பிரதிபலிப்பது. ஆகவே சட்டம் செய்கின்ற போது நீதி அடிப்படையில் சட்டம் செய்ய வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அது இருக்குமானால் அதில் ஒன்றும் பிழையில்லை. நம்முடைய பண்பாட்டின் சின்னத்தை மோடி எடுத்து கொண்டு போனது, அதை போய் இவர்கள் எதிர்க்கிறார்கள். அப்புறம் நம்முடைய திருமாவளவன் பதுவிலக்குக்கு மத்திய அரசாங்கம் சட்டம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒன்றும் புரியாமல் ஆள் கொண்டு பேசுகிறார்கள். இவையெல்லாம் ஊடகங்களிலே வெளிவருகின்றன. ஒரு அறிவார்ந்த நல்ல தர்க்கபூர்வமான பேச்சுக்கள், உண்மையை கண்டறிவதற்கான பேச்சுக்கள் பொது வழிகளிலே இல்லை. அதுதான் ரொம்ப கொடுமையானது. இப்பொழுது அந்த வரிசையிலெல்லாம் சேர்த்திருக்கிறார்கள். வெளிநாட்டுக்காரனெல்லாம் வந்து கும்மிவான், வெளிநாட்டு முதலீடுகளெல்லாம் இங்கே வரும். இப்போ அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா சில சமயம் போராட்டம் வந்து நடத்துவாங்க, கோரிக்கையை வலியுறுத்தி. இப்போ சமீபத்தில் கூட தற்காலிக ஆசிரியர்கள் கூட போராட்டம் பண்ணாங்க, பணி நிரந்தரம் வேண்டும், ஊதியம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நிரந்தர ஆசிரியர்களும் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இதுதான் ரொம்ப அநியாயமானது. அதாவது தற்காலிக ஆசிரியர்கள் வேலைக்கு சேர்ந்து 25 ஆகிவிட்டன. அவர்களுக்கு இன்னும் 25,000 தான் சம்பளம் கொடுக்குறார்கள். 25,000 என்பது ஒரு நாள் ஒன்றுக்கு 800 சம்பளம். அது நம்முடைய கட்டணம் கட்டுகின்ற சாந்தி செட்டி தூக்குகின்ற ஒரு பெண்மணிக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளம் தான் PhD பட்டம் வாங்கிய தற்காலிக ஆசிரியர் கொடுக்குறார்கள். ரொம்ப அநியாயமான சுரண்டல் அது. ஒரு மனிதனை 2-3 தற்காலிகமாக வைத்திருக்கலாம். 25 தற்காலிகமாக வைத்திருந்து தற்காலிகமாகவே ஓய்வு பெறுகிறான் என்று சொன்னால் இந்த அரசு தன்னுடைய மக்களையே சுரண்டுகிற அரசு என்பது பொருள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனுடைய நியாயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்பொழுது என்ன ஆகியிருக்கிறது என்று சொன்னால், இந்த PhD படித்தவர்கள் துணை பேராசிரியர்களாக இருந்தவர்களுக்கு இணை பேராசிரியர், இப்போ இணை பேராசிரியராக ஏற்றம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவம், படிப்பு, அவர்கள் பெற்றிருக்கிற PhD பட்டம் இவற்றையெல்லாம் வைத்து துணை பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்களாக ஆக்கியிருக்கிறார். அப்படி ஆக்குகிற போது அவர்கள் புதிய அறிவு நிலையை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும். அப்படி வழங்கப்படுகின்ற சம்பள உயர்வு ஒரு மாதம் ஒன்றுக்கு 15,000 20,000 இவர் கூடும் என்று சொல்கிறார்கள். ஏறத்தாழ பேராசிரியர் நிலை. இப்படி ஏராளமான ஆசிரியர்கள் பலருக்கு கால அவர்கள் பணியாற்றிய காலத்தின் நீட்டிப்பு காரணமாக, நிறைய ஆண்டுகள் பணியாற்றியதன் காரணமாக அவர்களுக்கு இது கிடைக்கிறது. அதை 2 ஆகிவிட்டது. அறிவிப்பு செய்த உடனேயே அந்த சம்பள பட்டியலிலே கூடுதல் வந்து விட வேண்டும். இதுவரையிலும் 70,000 வாங்கியிருக்கிறான், இப்பொழுது 90,000 என்று உடனே அந்த அறிவிப்பு வெளியான அடுத்த மாதத்திலேயே அவன் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் அரசின் தன்மை. அரசு என்பது அறிவிப்பது ஒரு காலத்தில், நடைமுறைப்படுத்துவது ஒரு காலத்தில் என்று சொன்னால் அந்த அரசு கேவலமான அரசு என்பது பொருள். இவர்களுக்கு அப்படி அறிவிக்கப்பட்டு ஒரு 15,000-20,000 வரையிலும் இவர்களுக்கு சம்பளம் ஏற்றப்பட்டு அந்த சம்பளம் 2 கொடுக்கப்படவில்லை. கடைசியில் இவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டங்கள் திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருந்தன. இப்பொழுது கடைசியிலே இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், நான் கேள்விப்பட்ட தஞ்சை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கு இந்த பணம் கொடுக்கப்பட்டு விட்டது. மீதம் உள்ள மாவட்டங்களில் இது கொடுக்கப்படவில்லை. ஒரு பட்சமாக செயல்பட்டிருக்க, ஒரு பக்கமாக ஏன் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், இவர்கள் வந்து பின்புறமாக போய் மந்திரியை பார்த்து விட்டார்கள். ஒரே ஆசிரியர்கள் ஒரே தகுதி ஒரே வகையாக போராடாமல் இந்த சங்கங்களில் உள்ள அறிஞர்கள் வழிநடத்தி அவர்கள் போய் பின்பக்கமாக மந்திரியை பார்த்து விட்டு வந்துட்டார். மந்திரி இப்பொழுதுதான் 3 தண்டனையிலிருந்து நிறுத்தி வைத்து விட்டு மீண்டும் அவர் வந்து அமர்ந்திருக்கிறார். ஏனென்றா இவரை விட்டால் நாட்டில் கல்விக்கு வேறு ஆளே இல்லை என்று 3 தண்டனை பெற்றவரை அந்த ஸ்டே ஆனவுடன் மறுபடியும் வைத்திருக்கிறார்கள். அவரை போய் பார்த்து விட்டார்கள், பின்பக்கமாக போய் பார்த்து விட்டார்கள். அதனாலே இவர்கள் 3 மாவட்டங்களுக்கும் வந்து விட்டது. மீதம் உள்ள மாவட்டங்களில் உள்ள ஆசிரியர்களுக்கு வரவில்லை. அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு ரெண்டும் கட்டான்மன் இல்லை. இவனை போல நாமும் யூனியன் மூலமாகவே பணம் திரட்டி ஒவ்வொரு இடமும் 15,000 ரூபாய் என்று பேசப்படுகிறது. எனக்கு எது உண்மை உண்மை இல்லை என்று தெரியாது. 15,000 ரூபாய் சங்கத்தின் சார்பாக நன்கொடை, அதெல்லாம் நீங்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் அரசியலில் கிடையாது. அதனால் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் 15,000 ரூபாய் யூனியனே வசூல் செய்து, யூனியன் போராடி உரிமையை பெற்றுத்தருவதற்காக ஏற்பட்ட யூனியன் எல்லாம் இப்பொழுது பணத்தை திரட்டி கொண்டு போய் கொடுக்க வேண்டிய வகையில் கொடுத்து காரியங்களை செய்து கொடுக்கிறார்கள். எப்படியாவது யூனியன் தான் செய்து கொடுக்கிறது. இந்த மாதிரி நிலைக்கு ஆசிரியர்கள் பெரிய பேராசிரியர்களுடைய யூனியன்கள்லாம் வந்து விடுமானால் இந்த நாடு என்ன விளங்கும் என்று நான் கேட்கின்றேன். மற்றவர்களுக்கெல்லாம் அது இன்னும் கிடைக்கவில்லை. மற்றவர்கள் இன்னமும் மதுரையிலோ மற்ற இடங்களிலோ கூடி போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்லுகிறேன், ஆசிரியர்களே நஞ்சு குடித்து சாக வேண்டும் சாக்ரட்டிஸ் என்று அந்த அரசு தண்டனை விதிக்கிறது. பாராளுமன்றத்தில் இருக்கிற செனட்டார்கள் 500 பேரிலே பெரும்பான்மையானவர்கள் சாக்ரட்டிஸ் சாகடிக்கப்பட வேண்டும், நஞ்சு கொடுத்து சாகடிக்கப்பட வேண்டும் என்று தண்டனை விதிக்கிறார்கள். செனட்டார் தான் அதில் முடிவு. ஏற்றுக்கொள்கிறான் சாக்ரட்டிஸ். இந்த கேடுகட்ட அரசோடு இசைந்து போவதை விட, அதில் மன்னிப்பு கேட்பதை விட, தன்னுடைய வாழ்க்கையை திருத்தி கொண்டு கீழான நிலைக்கு போவதை விட என்ன, இந்த அரசை மறுத்து சாவது சிறந்தது என்று நினைக்கிறான். இது போன்ற பாடங்களெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற நீங்களே முன்மாதிரியாக நடந்து கொள்ளாமல் யூனியன் வழியாக கொள்ளைப்புற வழியாக இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தால் இப்போ மற்ற யூனியன்களை இப்பொழுது என்ன முடிவு கொண்டு விட்டார்கள் மந்திரி மந்திரியினுடைய ஆட்கள் என்றால், இவனுக்கு மட்டும் வாங்கி கொண்டு மற்றவனுக்கெல்லாம் வாங்காமல் செய்வதா? எல்லோரும் வரட்டும், அதே வழியில் வரட்டும். இப்பொழுது தடமை, நான் இப்பொழுது ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் இப்படி இசைந்து போகின்ற போக்கு நீடிக்குமானால் ஒரு நாள் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இயல்பாக வாங்க வேண்டிய சம்பள பணத்திற்கே காசு கொடுக்க வேண்டிய கட்டம் வரும். உங்களுடைய உரிமை, உங்களுக்கு ஒரு 15,000 20,000 சம்பளம் ஏறியது, இதை 2 ஆண்டுகளாக இழுத்தடித்தார்கள். ஏதோ ஒரு வகையில் போனால் போகட்டும், ஒரு 15,000 ரூபாய் பெரிய செலவில்லை, நமக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பாக்கி நிற்பது வரும், ஒரு செலவுக்கு ஆகும் என்று நீங்கள் முடிவு செய்து விடுவீர்களா? இதுதான் சாதாரண மக்கள் முடிவு செய்கின்ற முறை. 3 ஃபேஸ் கரண்ட்டுக்கு 50,000 ரூபாய் கேட்டால் சரி, இருளில் இருப்பதை விட 50,000 ரூபாயை கட்டி வீடு கட்டுவதற்கான செலவோடு இதுவும் சேர்ந்தது என்று நினைத்து கொள்வோம் என்பது சாதாரண மக்களுடைய நிலை. இதே போக்கை நீங்கள் கடைபிடித்து படைக்கிவிட்டால் நான் கேட்கிறேன், நாளைக்கு நீங்கள் இயல்பாக மாதா மாதம் சம்பளம் வாங்க போகின்றீர்களே, அதையே நிறுத்தி வைப்பான். பிறகு மீண்டும் நீங்கள் யூனியன் கூடி கொடுக்க வேண்டியதை கொடுத்து அப்புறம்தான் சம்பளத்தை கூட வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றால் இந்த நாடு சுதந்திரமே அடைந்திருக்க வேண்டாமோ என்று நான் கருதுகிறேன். கொடுக்க வேண்டிய நிலை வரும். நீங்கள் இந்த போக்கை அனுமதித்தால் கடைசியில் மாத சம்பளம் வாங்குவதற்கு நீங்கள் காசு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். இதை விட கீழான நிலைமைக்கு இந்த நாடு போக வேண்டியதில்லை. இந்த நாடு ஒரு ஜனநாயகமாக இருக்க வேண்டிய தேவையே இல்லை. எவனாவது ஒரு நல்ல சர்வாதிகாரி ஒருவன் ஏறி உட்கார்ந்த ஒரு பெனிவலன் டிக்டேட்டர், அவன் ஏறி உட்கார்ந்து கொண்டு நான் ஒன்றும் இல்லாமல் உங்களுடைய உரிமையை நீங்கள் பெருமாறு நடத்துகிறேன் என்று சொன்னால் என்னை போன்றவர்கள், நான் சொல்வேன் அரிஸ்டாட்டில் அப்படித்தான் சொல்லுகிறான், இந்த அளவுக்கு ஊழலாகி விடுகின்ற போது ஜனநாயகம் நாசமாகி விடும் என்று சொல்லுகிறான். ஜனநாயகத்தை விட்டு மக்கள் வெளியேற பார்ப்பார்கள். எவனாவது ஒருவன் நான் ஒழுங்குபடுத்துகிறேன் என்று கையில் சவுக்க எடுத்தால் ஆகா இவன் செய்யட்டும் என்று சொல்லி இவனிடம் விட்டுவிட்டு எங்களுக்கு உரிமை ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் இயல்பாக வாழ்வதற்கு வசதி செய்து தந்தால் போதும் என்று மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அரிஸ்டாட்டில் சொல்லுகிறான். இதெல்லாம் தியரி. ஆகவே சொல்கிறேன், இந்த அரசாங்கம் நான் இதுவரையிலும் கேள்விப்பட்டதிலேயே, கிளார்க்கு டெலிவரி கிளார்க்கு ஒரு 10 ரூபாய் கேட்பான் சீக்கிரம் செக்கை தருவதற்கு. இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மனிதன் அவனுக்குரிய சம்பளம், அவனுக்குரிய மிகை ஊதியங்கள் இவற்றுக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வருமானால், இதையெல்லாம் யூனியன்களே செய்து கொடுக்க வேண்டிய நிலைமை வருமானால் யூனியன்கள் இருக்க வேண்டிய தேவையே இல்லை. எதற்கு யூனியன்? இதெல்லாம் சேர்த்து கொடுப்பதற்கு கான்ட்ராக்டர்கள் போதும். எவனோ ஒருவன் போதும், மந்திரியினுடைய பீயை வந்து எல்லாரிடமும் கலெக்ட் பண்ணி காரியத்தை செய்து விட்டு போய்விடுவான். இது வந்து வாழத்தக்க நாடே இல்லை என்கின்ற நிலையை ஸ்டாலினுடைய அரசு பெற்றுவிட்டது. இதுதான் இப்பொழுது உள்ள நிலைமை. நான் ஒரு வரியில் மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஒரு நாள் இயல்பான சம்பளத்தை நீங்கள் வாங்குவதற்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட போகிறது, அதை நோக்கி நாடு போகிறது. அதுதான் ஓகே. சபாநாயகர் அப்பா வந்த சமயத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காருங்க, அதாவது இந்த குவாரிகள்லேருந்து இருக்கக்கூடிய அந்த ஜல்லிகள் எல்லாமே எங்கே போகுது, பாகிஸ்தான் சீனாவுக்கு அனுப்புகிறோம், நம்ம நாட்டு மக்கள் தானே பயன்படுத்துகிறாங்க. இந்தியா உலகத்தில் இந்த இவரெல்லாம் ஒரு சபைக்கு பெரிய தலைவர், முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் எல்லோரையும் விட மேலானவர்.
இவர் பேசுகிறார். இவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வழக்குகள் எல்லாம் இருந்தன. இவர் சபாநாயகராக ஆகிவிட்ட காரணத்தினால் அதையெல்லாம் அமைங்கி விட்டனவே தவிர, அதுதான் எல்லா மந்திரிகளும் சிறையில் இருக்க வேண்டியவர்கள் தான் திமுகவில், நம்முடைய சபாநாயகர் உட்பட. எதனாலே இவர்களெல்லாம் வெளியே இருக்கிறார்கள்? இப்படி யாராவது பேசுவார்களா? இந்த ஜல்லிக்கற்கள் எல்லாம் எங்கே போகின்றன, சீனாவுக்கும் ஜப்பானுக்குமா போகின்றன, யாராவது பேசுவார்களா? நீ இயற்கை வளத்தை எல்லாம் அழித்து கடைசியிலே கேரளாவுக்கோ மற்ற இடங்களுக்கோ போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஒழுங்காக இந்த பணம் வந்து கருவூலத்துக்கு வருகிறதா என்றால் வருவதில்லை. 56 இந்த ஜல்லிக்கட்டு உண்டாக்குகிற அமைப்புகள் 56 55 மூடப்பட்டன. கலெக்டர் மூடினார். பிறகு எப்படி இவர் சொல்லுகிறார், அவர் கலெக்டரை பார்த்து, எங்களுடைய அரசுக்கு எதிராக நீங்கள் நடந்து கொள்கிறீர்களா? ஒவ்வொரு இடத்துலையும் ஆசாரி, கல் தச்சன், உடைப்பவன், அது சுமப்பவன் என்று பல்வேறு மனிதர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குவாரிக்கும் 100 பேர் 200 பேர் வேலையிட்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எப்படி கஞ்சி குடிப்பார்கள்? நீ பாட்டுக்கு மூடி விட்டாய், நீ என்ன எங்களுடைய அரசுக்கு எதிராக வேலை செய்கிறாயா என்று கேட்டால் என்ன அர்த்தம்? ஏய், நாங்கள் பெரும்பகுதி அடிப்போம், அவனுக்கும் வேலை கிடைக்கும் என்ன? ஆகவே நாங்கள் அடிப்போம் என்கின்ற பகுதியை மறித்து கொள்வார், அவனுக்கு வேலை கிடைக்கும், ஆகவே திற என்று சொன்னால், அப்புறம் முறைகேடானவற்றையெல்லாம் மூடாவிட்டால் அரசினுடைய இயற்கை வளங்கள் எப்படி காக்கப்படும் என்று கேட்கிறேன். தூத்துக்குடியிலே மணலை அடித்தார்கள், கல்குவாரியிலே கல்குவாரியை அடிக்கிறார்கள், அவ்வளவு இயற்கை கிரானைட் கற்களாக ஏற்றி மேலூரிலிருந்து பெருவாரியாக கீழே உழவு கற்களெல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றப்பட்டு நிரந்தரமாக அந்த பகுதியை மூடப்பட்டு விட்டது. சகாயம் போய் சுடுகாட்டில் படுத்து கிடந்தார் இவற்றையெல்லாம் அறிவதற்காக. இப்படி குத்தகைக்கு எடுக்கின்றவன் அரசிலே அந்த அதிகாரம் பெற்றவன், ரெண்டு பேருமாக சேர்ந்து கொண்டு கொள்ளையடிப்பது ஒவ்வொன்றையும் என்று முடிவுக்கு வந்து விட்டால் மேற்கு தொடர்ச்சி மலையே இருக்காது, மேற்கு தொடர்ச்சி மலையே இருக்காது, காடு இருக்காது, மலைவளம் இருக்காது, கனிவளம் இருக்காது, ஆற்றிலே மணல் இருக்காது, எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்படி நீங்கள் பெருஞ்சுரண்டில் சுரண்டுவதற்காகத்தான் என்று சொன்னால், ஒரு காலத்தில் நான் சொல்லுகிறேன், பெரிய அளவுக்கு மக்கள் கொந்தளிப்பு ஏற்பட்டு உங்களையெல்லாம் நாட்டை விட்டே ஓடி உயிருக்கு பயந்து ராஜபக்சே ஓடி ஒளிந்தது போல நீங்கள் ஒளிகின்ற காலம் வரும் என்று நான் சொல்லுகிறேன். ராஜபக்சே என்கின்ற ஒரு கசாப்பு கடைக்காரன் அந்த மக்களை, தமிழ் மக்களை ஒழித்தான், தம் ஈழத்தை சுடுகாடாக்கினான், அது தொலையட்டும். தன்னுடைய சொந்த மக்கள் வாக்களித்தார்கள், ஏனென்றால் இவன் சிங்களவர்களுக்காக உள்ள நாடு என்று சொல்லிவிட்டானாம். அதனாலே இவர்களையெல்லாம் துன்பப்படுத்தியதை சிங்கள மக்கள் ஆரவாரமாக வரவேற்று இவனை ஆட்சியில் அமர வைத்தார்கள். பிறகு சோற்றுக்கு வழியில்லை, பெட்ரோலுக்கு வழியில்லை, தொழிலுக்கு வழியில்லை, எல்லோரும் பஞ்சமாக அந்த நாடு பஞ்ச நிலையை அடைந்து செத்து விழுவோம் என்கின்ற நிலை ஏற்பட்ட போது ராஜபக்சே அண்ணன், தம்பி, இவருடைய பெண்டாட்டி, பிள்ளை, அத்தனை பேரும் குடும்பத்தோடு நாட்டை விட்டு எங்கே போய் ஒழிகிறோம் என்று சொல்லாமல் ஒழிகின்ற நிலைமை வந்தது போல நான் சொல்லுகிறேன், திமுகவில் இதே போன்ற நிலை நீடிக்குமானால், ஒருவனுக்கு சம்பள உயர்வு கொடுப்பது, பிறகு அவன் காசு கொடுத்தால்தான் அந்த உயர்வை விடுவிப்பது, எல்லா சரளை கற்களையும் கேரளாவுக்கும் மற்ற இடங்களுக்கும் ஏற்றுமதி பண்ணுவது, அதனுடைய தொகையை கருவூலத்திலே வரவு வைப்பதில்லை, எல்லாம் கனி வளத்தை சுரண்டுவது, மலை வளத்தை சுரண்டுவது, காட்டு வளத்தை எல்லாம் இதே வேலையை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் ஒரு நாளைக்கு மக்கள் கொதித்தெழுந்து, ஆட்சி மாற்றம் ஏற்படுவதெல்லாம் இருக்கட்டும், கொதித்தெழுந்து ராஜபக்சே குடும்பம் போல இந்த திமுகவில் உள்ளவர்களை எல்லாம் நாட்டை விட்டு ஓடுகின்ற நிலைமையை ஏற்படுத்தினால் நான் வியப்படைய மாட்டேன். அவ்வளவு கொடுமையாக நடக்கிறது, எந்த ஒன்றும் இல்லை, எந்த ஒன்றும் பாக்கி இல்லை. இப்படி என்னதான் செய்வார்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, ஆனால் நம்புகிறார்கள். இந்த பையன்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டோம், நம்முடைய ஸ்டாலின் சொல்லுகிறாராம், இனிமேல் நாம் தோற்றால் என்னால் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டேன், ஒரு முதலமைச்சர் என்கின்ற முறையில் நான் மூளையை கசக்கி பல நாட்கள் இரவு தூங்காமல் இருந்து சிந்தித்து என்ன செய்தால் ஓட்டு விடுவோம், யார் கையிலே ஓட்டு இருக்கிறது, அதுக்கு எல்லா வேலையும் செய்து விட்டேன், பையன்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன், இனிமேல் மேட்னிஷோ பார்ப்பதற்கு அவர்களுக்கு தடை இல்லை, அவர்களுடைய அப்பா அவர்களுக்கு 50 ரூபாய் கூட கொடுப்பதில்லை மாதம், ஆனால் அவன்களெல்லாம் பையன்களெல்லாம் ஸ்டாலின்கள் நமக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டார் கை செலவுக்கு, நம்முடைய கணக்குக்கே வந்து விட்டது, நாம் விரும்பியபடி மாதம் பூராவும் செலவழிக்கலாம், இது ஸ்டாலின்கள் நமக்கு கொடுத்துருக்கிற பாக்கெட் மணி என்று மாணவர்கள் நினைப்பார்கள் என்று இவர் சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை, இவர் நினைக்கிறார். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டேன், குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டேன், எது சும்மா கொடுத்தாலும் மக்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வீதியில் போகிற போது எவனாவது ஒருவன் எதையாவது ஒரு சுண்டல் தருகிறான்றாலும் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போவோம், இது இயற்கை, மனித மனத்தினுடைய இயற்கை, எவனோ ஒருத்தன் சும்மா கொடுத்தால் பரவாயில்லை,
உங்களுக்கு ஒரு ஒரு சட்டை தருகிறான், வாங்கிக்கொள்ளுவோம். இது அது அந்த அடிப்படையில் பெண்களுக்கு 1000 ரூபாய், மாணவியருக்கு 1000 ரூபாய். ஜெயலலிதா காலத்தில் பெண்கள் படிக்க வர மறுக்கிறார்கள் என்பதற்காக, உயர் படிப்பு படிக்க வேண்டும் நின்று போய்விடக்கூடாது என்பதற்காக முழுவதும் படித்து முடித்தால், 5 ஆண்டும் படித்து முடித்தால் 50000 ரூபாய் தருகிறேன், 1 பவுன் தாலி தருகிறேன், படித்து முடித்த பிறகு திருமணம் செய்து கொண்டு குடும்பமாக ஆகி வேலைக்கு போ, 50000 50000 லட்சம் என்று அவர் சொன்னார். இப்பொழுது இயற்கையாக வருகிறார்கள் மாணவர்களெல்லாம், கல்விக்கு வருவதிலே ஒன்றும் தடை ஒன்றுமில்லை. இருந்தாலும் நம்முடைய ஸ்டாலின் எதற்காக இதை செய்கிறார் என்றால், மாணவனுக்கு 1000, மாணவிக்கு 1000, அம்மாவுக்கு 1000 என்று சொல்வதெல்லாம் அவர் சொல்லிவிட்டார். நான் இதற்கு மேல் ஓட்டு போடுவதற்கு வேறு எதுவும் செய்ய முடியாது. வேறு எவனா இதெல்லாம் யோசித்தானா? நான் தான் இதெல்லாம் யோசிச்சிருக்கேன். இனிமேல் தோற்றால் உங்கள் பொறுப்பு என்று சொல்கிறார். இது ஒரு ஆட்சி. இது கடைசியிலே இந்த கூட்டம் எந்த நாட்டில் தஞ்சமடைய போகிறது என்று நான் சிந்தித்து கொண்டே இருக்கிறேன். ஓகே, சௌபு சங்கர் வழக்கில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கு இல்லைங்க, எதோ நாங்கள் குண்டாஸ் வந்து நீ விடுவிச்சாலும் நீ தொடர்ந்து வந்து குண்டாஸ் போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. இப்படி பார்த்து இங்கேயா உலகத்தில் உண்டா நான் கேட்கிறேன். இந்த சௌபு சங்கர் இவர்களுடைய அழுக்குகளை எல்லாம், இவர்களுடைய அட்டுழியங்களை எல்லாம் ஒன்றின் மின் ஒன்றாக வெளிக்கொண்டு வந்திருந்தார். அவருக்கு எப்படியோ அந்த பாதிக்கப்பட்டவர்கள் செய்தி கொடுக்கிறார்கள், ஆகவே அவர் அதை வெளிப்படுத்துகிறார், அஞ்சாமல் வெளிப்படுத்தினார். அவர் செய்தது என்பது சரியான ஒரு சமூக பணிதான். இந்த அரசாங்கத்தால் தாங்க முடியவில்லை. ஏனென்றால் இவ்வளவு ஆதாரபூர்வமாக மருமகன் செய்வது, மகன் செய்வது, அவ்வளவு பேர் செய்வதையும் இப்படி வெளிக்கொண்டு வந்து கொண்டிருந்தால் கடைசியிலே நம்மை நாட்டை விட்டு விரட்டி விடுவார்களே என்கின்ற அச்சத்தில் சௌக் சங்கரின் மீது கை வைத்தார். எப்பொழுதும் கஞ்சா வைத்து பிடிப்பது தான் எல்லா அரசுகளிலும் பழக்கம். எல்லா அரசுகளிலும் ஒருத்தனை பிடிப்பது என்று முடிவு செய்து விட்டால் அவன் வீட்டிலே போய் கஞ்சா வைக்க வேண்டிய, அவன் கஞ்சா குடித்திருக்கிறானா, இதற்கு முன்பு குடித்ததற்கான முன் அனுபவங்கள் உண்டு, அதெல்லாம் கேள்வி இல்லை. அவன் வீட்டில் கஞ்சா, என் வீட்டுக்கு வேண்டு போனாலும் என்னை கைது செய்ய வேண்டும் என்றால் கஞ்சாவை கொண்டு வந்து ஒரு இடத்துல வைப்பார்கள், ஒழித்து வைத்து விட்டு போயிருப்பார். நம்ம வீட்டுக்கு 1000 பேர் வருகிறார்கள், பிறகு ஒரு நாளைக்கு வந்து அந்த இடத்துலேருந்து இருப்பார்கள், எப்படி கஞ்சா வந்தது என்று, நீ தானே கொண்டு வந்து வைத்தாய் என்று நமக்கு தெரிந்தால் அதுதான் வழக்குக்கான அடிப்படை. நம்முடைய நீதிமன்றங்கள் கண்ணை மூடிக்கொண்டு கஞ்சா வைத்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டால் உடனே 15 நாள், அப்புறம் பிறகு அடுத்தடுத்த வழக்குகளை போடுவார்கள். இப்படித்தான் போடுகிறார்கள். நம்முடைய நீதிமன்றங்கள் சிறப்பானவை என்றெல்லாம் சொல்ல முடியாது. நீதிதான் இங்கே வழங்கப்படுகிறது என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒருவன் வீட்டிலிருந்து நான் கஞ்சாவை எடுத்தேன் என்று சொன்னால் அவன் கஞ்சாவுக்கு பழக்கம் உள்ளவனா, அவனுடைய தகுதிக்கு கஞ்சா விற்கிறவனா, இந்த 1/2 கிலோ கஞ்சாவை கொடுத்து விற்று விட்டு அவன் வாழ முடியுமா, இந்த கேள்விகளெல்லாம் முதல் நாளில் எழுப்பப்படுவதில்லை. நீதிபதிகள் நிமிர்ந்தே பார்க்க மாட்டார்கள். கீழ்மட்ட நீதிபதிகள் நிமிராமலே 15 நாள். இப்படியே இந்த அரசாங்கமும் பழகியிருக்கிறது, இந்த நீதிமன்றங்களும் பழகியிருக்கின்ற. கடைசியிலே இந்த சவுக்கு சங்கர் போல் நான் கேட்கிறேன், ஒருவன் உயர் நீதிமன்றம் போய் சுப்ரீம் கோர்ட்டிலும் போக முடியுமா? ஏதோ இந்த சவுக்கு சங்கருக்கு கொஞ்சம் பின்புலம் இருக்கிறது, அதனால் யாரோ இவரை கொண்டு போய் அங்கு வரையிலும் சேர்க்கிறார்கள். சாதாரண ஆளெல்லாம் என்ன ஆவான்? எப்படி ஒவ்வொருவரும் உச்ச நீதிமன்றத்துக்கு முடியும்? 2வது 25 ஆண்டுகளாக காத்து கிடக்கின்ற வழக்குகளை எல்லாம் விட்டுவிட்டு இது போன்ற ஓபிஎஸ் வழக்கு, சவுக்கு வழக்கு, இது மாதிரி வழக்குகளே உச்ச நீதிமன்றத்தில் எடுக்கப்படுகின்றன. அவர் சொல்லிவிட்டார், ஒரு வழக்கிலே நான் நிவாரணம் கொடுத்தால் நீ இன்னொரு வழக்கை போடுகிறாயே. இப்படி 17 மாற்றி மாற்றி போட்டுக்கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அதுக்காக குண்டாசு போடுகிறாய் கேட்கிறார்கள். 51% குண்டாஸ் வழக்குகள் தமிழ்நாட்டில் தான் போடப்படுகின்றன. இந்தியா முழுவதும் இருக்கிற இத்தனை மாநிலங்களிலும் 50% மேல், மற்றவனெல்லாம் 10-5 குண்டாஸ் போடுவான், இவன் 151. 100 வழக்கு ஒரு மனிதன் மீது போட்டால் 51 வழக்கு குண்டாஸ் வழக்கு என்றால் இந்த நாட்டிலே நீதிமன்றங்களை மூடிவிடுவது சிறந்தது. ஏனென்றால் நீதிமன்றத்திற்கு இதை கேள்வி கேட்கின்ற உரிமை இல்லை என்பதுதான் குண்டா சட்டம். நான் உன்னை கொண்டு வந்து குற்றவாளி, அவனை கொண்டு வந்து குற்றவாளி கொண்டு என்னுடைய போலீஸ்காரன் நிறுத்த மாட்டான். நீ தலையை நிமிர்ந்து பார்க்காமல் 15 நாள் போடுவாய் என்றாலும் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய சிரமத்திலிருந்து எங்களை காத்து கொள்வதற்காக நாங்களே முடிவு செய்து நாங்களே நீதி வழங்கி நாங்களே கொண்டு போய் நேரே சிறையில் வைத்து விடுவோம். பிறகு அவன் ஒரு ஆண்டு காலம் வரையிலும் கேள்வி கேட்பாள் இல்லாமல் சிறையில் இருப்பான், பிறகு நாங்கள் குண்டாசை புதுப்பிப்போம் என்று ஒரு நாட்டிலே ஜனநாயகத்தை வைத்துக் கொண்டு கிழித்தறி உன்னுடைய அரசியல் சாசனத்தை என்று சொல்கிறேன். ஒரு நாட்டிலே குண்டாஸ் போன்ற ஒரு சட்டம் இருக்குமானால் அந்த நாட்டில் அரசியல் சாசனம் இல்லை என்று நான் சொல்கிறேன். வெள்ளைக்காரன் வைத்த சட்டத்தை எதற்காக நீ கடைபிடிக்கிறாய்? வெள்ளைக்காரன் நமக்கு எதிரி, அவனை நாட்டை விட்டு போக வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே எந்த நீதியும் இல்லாமல் காந்தியை கொண்டு போய் அவன் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வைப்பான்.
இப்பொழுது இங்கே இருக்கிறவன் என்ன சொன்னாலும் அவன் என்ன சொல்கிறான் என்ற அடிப்படையில் விசாரித்து நீதி சொல்ல வேண்டிய நீங்களெல்லாம் இருக்கின்ற போது ஒருவனை கேள்வி கேட்பாடு இல்லாமல் அரசினுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டதா நீதி? அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் மூடு? குண்டாஸ் இருக்கின்ற நாட்டில் நீதிமன்றம் தேவையில்லை. ஏனென்றால் குண்டாஸ் என்பது எதற்காக நீதிமன்றம் இதை அனுமதிக்கிறது? உச்ச நீதிமன்றம் என்ன செய்ய வேண்டும்? இட் இஸ் த வாட்ச் டாக் ஆஃப் டிமோக்ரஸி என்று சொல்கிறீர்களே, உச்ச நீதிமன்றம் என்ன செய்ய வேண்டும்? குண்டாஸ் என்பது அடிப்படை உரிமைகளுக்கு மாறானது என்கின்ற காரணத்தினால் அந்த குண்டா சட்டம் செல்லுபடியாகாதது என்று சொன்னால் இவன் அது போல சட்டம் போட மாட்டான். ஒருவன் தன்னை குற்றவாளியா இல்லையா என்று மெய்ப்பித்துக் கொள்ள முடியாமல் ஒரு அரசுக்கு அவன் எதிராக இருக்கிறான் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவனை கொண்டு போய் உள்ளே வைக்கலாம் என்கின்ற குண்டா சட்டத்தை அனுமதிக்கின்ற சுப்ரீம் கோர்ட் தான் இதை பற்றி சிந்திக்க மறுக்கிறதே தவிர, என்னுடைய கருத்து இந்த அரசுகள் திருட்டுத்தனம் இவர்கள் இவர்கள் செய்கிற முள்ளமாரித்தனத்தை வெளிப்படுத்துகிற காரணத்தினால் அவனை கொண்டு போய் குண்டாசில வைக்கிறார்கள். இவன் இதைத்தான் செய்வான். ஆசிரியரிடம் பணம் வாங்குவான், ஒவ்வொன்றுக்கும் பணம் வாங்குவான், கல்லை வெட்டுவான், மண்ணை வெட்டுவான், மலையை வெட்டுவான். காசு அடிப்பதை தவிர உனக்கு வேறு சிந்தனை இல்லை. இவனிடம் பெரிய கூட்டம் இருக்கிறது இது போல் பங்கு போட்டு கொள்வதற்கு. பிறகு அந்த கூட்டமெல்லாம் சேர்ந்து தேர்தலில் பெரிய அளவுக்கு போகும், பணத்தை பெரிய அளவுக்கு செலவழிப்பார்கள், மீண்டும் வருவார்கள். ஜனநாயகத்துக்கு தகுதி இல்லாத நாடு இது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மோசமான நாட்டிலே குண்டா சட்டத்தை போடுவதற்கு அவனை அனுமதித்தால் இவ்வளவு திருட்டுத்தனமும், மந்திரி பூரா 3 ஆண்டு 5 ஆண்டு சிறைக்கு போய் எல்லாரும் ஸ்டேயில் நிற்கிறவன், இவனெல்லாம் செய்கின்ற ஆட்சியில் குண்டாஸ் போடுவதற்கு இவனுக்கு அனுமதி கொடுத்தால் சுப்ரீம் கோர்ட் முதலில் இந்த குண்டாஸ் என்கின்ற சட்டமே அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்று அறிவிக்காத வரையிலும் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதாகவோ நீதி இருப்பதாகவோ நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நீதி என்பது ஆளுகின்றவன் கையில் இருக்கக்கூடாது, அது நீதிமன்றத்தின் கையில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் காலத்தில் அவர் சொல்லுகிறார், ஆளுகின்றவன் கூட நியாயஸ்தலத்தின் வழியாகத்தான் நீதியை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். நாட்டை ஆண்ட கலீஃபா உமர் இருக்கிறாரே, அவருக்கும் ஒரு யூதனுக்கும் ஒரு சொத்து விவகாரமாக ஒரு வழக்கு ஏற்பட்ட போது நாட்டை ஆளுகின்ற கலீஃபா உமர், நீதிபதியை நியமிக்கின்ற அதிகாரம் படைத்த கலீஃபா அந்த நீதிமன்றத்தின் முன்னால் போய் நின்று அந்த வழக்கிலே உமர் தோற்று விட்டார், அந்த யூதன் வென்று விட்டான். அதற்கு பிறகு அந்த யூதன் நிம்மதியாக வாழ்ந்தான் அந்த நாட்டிலே. அதனாலே தான் நீதிக்கு ஒரு உமர் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் 7ஆம் நூற்றாண்டில், அதாவது மேக்னா கார்ட்டா என்பது 1200 ஆண்டிலே தான் கிங் ஜானுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது. அதாவது அரசன் நினைத்தால் எந்த சட்டத்தையும் நிறைவேற்ற முடியும் என்பதை எடுத்தறிந்து விட்டார்கள். அரசனும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் நீதி வழங்க வேண்டும், உனக்கு நீதி வழங்குகின்ற உரிமை இல்லை என்பதை முதல் 1200 ஆம் ஆண்டிலோ என்னமோ நிறைவேற்றியதைத்தான் மேக்னா கார்ட்டா என்று வரலாற்றிலே பெரிதாக பாராட்டுகிறார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து நம்முடைய சட்டத்திற்கு வந்து குண்டாசலை வந்து நிற்கிறது என்று சொன்னால் இதில் என்ன வளர்ச்சி இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். அது ரொம்ப அநியாயம். சவுக்கு சங்கர் மீது வழக்கு போட்டால் இனிமேல் வழக்கு போடுகின்றவனை உள்ளே வைக்க வேண்டும். வெட்கம் இல்லாமல் இந்த சர்க்கார் வக்கீல்கள் இதையெல்லாம் ஆதரித்து பேசுகிறார்கள் பாருங்கள். இந்த குடிக்கிற கஞ்சிக்கு சரி, இது இந்த இந்த பிழைப்பு வந்து சர்க்கார் வக்கீல் பிழைப்பு பிழைப்பதற்கு, அதுவும் இந்த ராஜாஜியினுடைய ஆட்சியிலானே சர்க்கார் வக்கீலாக இருக்கிறாய், காமராஜ் ஆட்சியில் இருக்கிறாய், இந்த கேடு கட்ட நாசவாதிகளுக்கு சர்க்கார் வக்கீலாக இருப்பதை விட வேறு வேலை பார்க்கலாம். இப்போ ஜெகத் ரட்சகன் மீது அடுத்ததாக அமலாக்கத்துறை வந்துட்டு அபராதம் வச்சிருக்கீங்க. திமுக எம்பி ஆனால் ஜெகத் ரட்சகன் 1000 கோடி வந்து அபராதம் வச்சிருக்காங்க குடும்பத்தில். ஏங்க, அவர் எதற்காக இவரெல்லாம் எத்தனையோ காலமாக எம்பியாக இருக்கிறார், இந்த கட்சியவே தாங்குகின்றவர்களில் ஒருவராக இருக்கிறார். 1000 கோடி அபராதம், டிஆர் பாலுவின் மீது வழக்கு, ராஜாவின் மீது வழக்கு, எந்த வழக்கும் நடக்காது. எந்த வழக்கும் விடுவிடன் நடந்தால் இவர்களில் முக்கால்வாசி பேர் சிறையில் இருப்பார்கள், கொஞ்சம் பேர் டெல்லி டிகார் சிறைச்சாலையில் இருப்பார்கள், ஆமண்ணா ராஜா போன்றவர்கள், இவர்களெல்லாம் கனிமொழி ஜெகத் ரட்சகன். இது ரொம்ப வெக்கக்கேடு. 1000 கோடி 2000 கோடி யாருமே அதிகாரம் உங்களிடம் இருக்கிற காரணத்தினால், ஆளுங்கட்சியாக நீங்கள் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் இது போன்ற நிலைகளை மேற்கொள்ளுகிறீர்கள். கடைசியில் அபராதம் விதிக்கப்படுகின்ற போதும் இப்பொழுது யாருக்கும் வெக்கமில்லை, யாருக்கும் அதை பற்றியெல்லாம் வெக்கமில்லை. சரி, அதற்கு மேலே போய் நாம் விண்ணப்பித்துக் கொள்வோம், இப்படியே நம்முடைய வாழ்க்கையை தள்ளுவோம் என்று தான் நினைக்கிறார்கள். இந்த பணத்தால் ஆகின்ற காரியம் என்ன இருக்கிறது என்றே எனக்கு புரியவில்லை. குமித்து கொண்டே போ. நான் வீடு முழுவதும் புத்தகமாக வைத்திருப்பதோடு வீடு முழுவதும் கரன்சியாக வைத்துக்கொள். என்ன பண்ணுவாய் அதை வைத்து?
ஒரு திருடனுக்கு பின்னாடி நின்று அந்த திருடனுக்கு வேண்டிய வசதியை செய்து கொடுத்து நாமும் வழி இல்லாத வழியில் இந்த பணத்தை சேர்த்து ஆகப்போவது என்ன என்று சிந்திக்காத நிலையில் அந்த சிந்தனையே தமிழ்நாட்டில் இல்லை. இதை எடுத்து சொல்வதற்குரிய மனிதர்களே இல்லை. அப்புறம் சீமான் தான் எதிர்கட்சி என்றால் சீமான் இவர்களை விட மோசம். அப்புறம் என்னென்னு எதிர்கட்சிகளுக்கு, அப்போ ஸ்டாலின் தலைவராக இருந்தால் சீமான் தான் எதிர்கட்சிக்கு வருவார். கேவலமாக இருக்கிறது எல்லாமே. இல்லையா, கடைசியாக நடந்த ரைட்ல கூட பாத்தீங்கன்னா பிண அறையில இருந்து கூட மூட்டை மூட்டையே பணம் எடுத்ததா, பிண அறையில ஜெகத் ரசிகன் அவர்கள் தொடர்புடைய இடங்கள்ல இருந்து இருக்கு. அடே, ரொம்ப பாதுகாப்பான இடமாக இருக்கிறது. கடைசியில பொதுகுழியிலே நாம் சிலுவைக்குரியோ அல்லது அந்த கல்லோ நிலைநாட்டி விட்ட பிறகு இதில் என்ன இருக்கு? அப்போ ரொம்ப பாதுகாப்புறான. பூட்டு தேவையில்லை, கதவு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. பிணத்தை மறுபடியும் தோண்டி அதற்கு கீழே வைத்திருக்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு மறுபடியும் பிணத்தை வைத்து மூடி விட்டு வந்துவிடலாம். இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் சென்றிருக்காரு முதலில் இருப்பதாக, நேற்று கூட நோக்கியா போன்ற அவருக்கு வைத்தியம் பார்த்து கொள்ள போவதாக சொன்னால் பிழை ஒன்றும் கிடையாது. மனித உடல் நோய்க்கு உட்பட்டது தான். வைத்தியம் பார்க்க போக சொன்னால் அது அவமானம் என்று அவர் நினைக்கிறார். அவரும் மோடியும் நடந்து வருகிறார்கள். ஒரு தடுமாறுகிறார், மோடி பிடித்து கொள்கிறார். தப்பு என்று நான் சொல்லவில்லை. எல்லாருக்கும் வரக்கூடியது. முதுமை எல்லாருக்கும் வரும், நோய் எல்லாருக்கும் வரும், சாவு எல்லாருக்கும் வரும். இருக்கின்ற கால வரையிலும் பணியாற்றுவோம் என்பது தான் நிலைப்பாடு. இதற்கு போய் நான் இங்கிருந்து ஒரு நாள் பயணம் உள்ள 24 மணி நேர பயணம் உள்ள நாட்டிலிருந்து இங்கிருந்து இவர் கிளம்பி கொண்டு வந்து விடுவார், ஏதோ ஒன்றிரண்டு கொண்டு வருவார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியே போய் அவன் நம்முடைய நாட்டிற்கு வந்து அனுமதி கேட்பதற்கு பதிலாக நீ அங்கே போய் மண்டிட்டு அவனுடைய காலை கழுவி சங்கராச்சாரியாருக்கு பாத பூஜை செய்தது மாதிரி அந்த தொழில் முதலாளிக்கு பாத பூஜை செய்து அவனை கொண்டு வந்தால் நிலத்தை சும்மா கேட்பான், வரி 5 ஆண்டுகளுக்கு போடாதே என்பான், எல்லாம் செய்வான். ஆக இது ஒரு ஏழையாக இருக்கின்றவனுக்கும் பணக்காரனாக இருக்கின்றவனுக்கும் உள்ள பாகுபாட்டை இந்த ஆட்சி முறைகள் காட்டுகின்றன. உனக்கு தேவையென்ற அவன் வரப்போவது உன்னை வைத்தல்ல, உனக்கு முந்தியும் தொழில் முதலாளிகள் வந்தார்கள், அதற்கு முந்தியும் தொழில் முதலாளிகள் வந்தார்கள். இந்த ஃபோர்டு வந்து, இந்த ஹூண்டாய் வந்து, மற்றவையெல்லாம் வந்து 20-30 ஆண்டுகள் ஆகிவிட்டான். ஃபோர்டு மூடி விட்டு போய்விட்டான். நீ இருக்கிறவனிடமெல்லாம் போய் திற திற என்று சொல்கிறாயே, ஃபோர்டு கம்பெனியிடம் போய் மூடாதே என்று சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லவில்லை நீ? அவனுக்கு லாபம் இருந்தால் வருவான், அவனுக்கு நட்டம் இருந்தால் போவான். இதிலே அவன் வரி எங்கே நமக்கு குறைவாக போடுவான், எங்கே நிலம் நமக்கு சும்மா தருவான், எங்கே சலுகைகள் நமக்கு கூடுதலாக இருக்கும், எங்கே தொழிலாளிகளை ஒடுக்குவதற்கு எந்த அரசு நமக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் என்று கருதி அவன் வருகிறான். நீ என்ன கிழிக்கிறாய் என்று கேட்கிறேன். நான் வருகிறவன் வருகிறான். நம்முடைய நாட்டில் படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய நாடு அமைதியான நாடு. 6 மாதத்திற்கு 600 கொலைகள் நடக்கின்றன என்றாலும் இன்னமும் இதற்கப்புறமும் பரவாயில்லாத நாடாகத்தான் இருக்கிறது என்று தொழில் முதலாளிகள் கருதுகிறார்கள். ஆக படித்த இளைஞர்கள் வேலையை, ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்கிறது, எஜுகேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்கிறது, நல்ல அமைதியான நாடு, காசு கொடுத்தால் வேலை செய்கிற அரசு, மிரட்டினாலே வேலை செய்கிற அரசு. ஏன்னா நீ போய் அவனை காலை கழிவு குடித்துத்தானே நீ கூட்டிக் கொண்டு வருகிறாய். பிறகு என்ன இது, நான் உன்னுடைய திருப்பூரிலிருந்து வங்கதேசத்துக்கு எல்லா துணி நெய்கிற ஆலைகளும் போய்விட்டன. வங்கதேசம் முதலிடத்திற்கு வர தலைப்பட்டு விட்டது. திருப்பூர் கொஞ்சம் தடுமாறியது. இப்பொழுது சொல்லுகிறார்கள் வங்கதேசம் தடுமாறிவிட்ட காரணத்தினால் வேளாண் நோக்கு வரும் என்று. இப்படி இயற்கை பொருளாதாரத்தின் தன்மையை ஒட்டித்தான் தொழில் வளர்ச்சிகளும் படுப்பதும் இருக்கிறது. ரொம்ப திருப்பூர்லேருந்து போகாமல் இருப்பதற்கு செய், வங்கதேசத்தில் இருப்பவனே இங்கு வந்து தொழில் செய்யவை, மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவன் இங்கே வருகிறான். வந்து என்ன சொல்கிறான் திருப்பூரில், நீங்கள் எல்லோரும் உங்களுடைய குடிபடைகளோடு அங்கே வந்து விடுங்கள், நான் உங்களுக்கு மின்சாரம் ரொம்ப மலிவான விலைக்கு மின்சாரம் தருகிறேன், மற்ற நீங்கள் கேட்கிற எல்லா வசதிகளும் செய்து தருகிறேன், உங்களுக்கு இடம் தருகிறேன், எல்லாம் தருகிறேன், எதற்கு நீங்கள் திருப்பூரில் நெரிசலில் இருக்கிறீர்கள், அங்கே வாருங்கள் என்று சொல்லுகிறான். போவான் என்று நான் சொல்லுகிறேன். எது வர்த்தகத்தின் தன்மை என்னவோ, எங்கே குறைவாக மலிவாக உற்பத்தி செய்ய முடிகிறதோ, எங்கே நல்ல விலைக்கு விற்க முடிகிறதோ, அதுதான் வர்த்தகத்துக்கு இன்றியமையாதே தவிர என்ன. இது நம்ம நாட்டில் இருந்து தான் இதை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் சும்மா பேசு. அதனாலே இவர் சும்மா இதை நான் இப்பொழுது நாட்டில் முந்தி காலத்தில் பணக்காரனுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருப்பார்கள். சோசியலிசம் அது, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளெல்லாம் ஓங்கி நின்று பேசுவார்கள். டாட்டா பிர்லா கூட்டாளி பாட்டாளிக்கு பகையாளி. இப்பொழுது அவனுடைய காலிலே தான் சங்கராச்சாரியாருக்கு பாத பூஜை செய்வது போல் செய்கிறார். என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமை? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வாயுமே திறப்பதில்லை. எதற்காக இன்னும் கொடி வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களுடைய கொள்கைகள் பூராவும் போய்விட்டன.
இப்போ தொழிலாளிகளுக்காக அவர் பேசுவதும் இல்லை. தொழிலாளிகளுக்காக இருக்க சங்கங்களே நான் ஏற்கனவே ஆசை சொன்னேன், ஆசிரியர் சங்கம் அதுபோல் காசு வாங்கி கொடுப்பதற்கு தயாராகிவிட்ட பிறகு சங்கங்களுக்கான வேலையும் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி ஏதோ இந்த இது இருந்த பெருங்காயம் இருந்த டப்பா என்று சொல்வது போல் அந்த மனம் கொஞ்சம் இருக்கும்ல பாண்டாளி. நேரடியாக அம்பானி வாழ்க என்றவர்கள் சொல்ல மாட்டார், அது அந்த அளவுக்கு அவர்கள் நல்லவர்கள், பாராட்டத்தக்கவர்கள். அந்த நிலை இருக்கிறது. இதற்கு அமெரிக்காவில் போய் அவர் கிழிக்கிறார் நம்முடைய. இதெல்லாம் வெட்டி பேச்சு, நான் உண்மையே பேசுவதில்லை. இங்கே உடல் நலம் இல்லை, போய்விட்டு வருகிறேன். போ, மருமகனை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறேன். இப்போ மருமகன் தான் ரொம்ப முக்கியம், ஜி ஸ்கொயர். அதனால் உங்களுடைய வேலை வேறு ஏதோ ஒன்று. கடைசியில் ராஜபக்சேயினுடைய நிலையை நீங்கள் அடைந்து விடாதீர்கள் என்பதுதான். This is my advice to you. தொடர்ந்து பேசும் தகவலை கொடுத்தமைக்கு நன்றிங்க.